எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சில் ஐயாஸ். இன்று நாம் பிறந்த திகதியும் ஆளுமை தன்மையும் என்கின்ற சோதனை முறை பற்றியே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு பேப்பர் ஒன்றையும் பேனை ஒன்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதிலே பொருத்தமான ஆப்ஷனை தெரிவு செய்து அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பெண்களை குறித்து மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் உங்களுடைய ஆளுமை தன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முதலாவது கேள்வி, நீங்கள் பிறந்த மாதம் எது? ஆப்ஷன் ஏ மே, செப்டம்பர், ஜனவரி. ஆப்ஷன் பி பிப்ரவரி, அக்டோபர், ஜூன். ஆப்ஷன் சி ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர். ஆப்ஷன் டி மார்ச், ஜூலை, நவம்பர். இதில் பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே இருக்கின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வினா, நீங்கள் பிறந்த திகதி எது? ஆப்ஷன் ஏ 1/8, ஆப்ஷன் பி 9/16, ஆப்ஷன் சி 17/24, ஆப்ஷன் டி 25/31. பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது பொருத்தமான விடைக்கு நேரே இருக்கின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வி, உங்களுக்கு பிடித்த நேரம் எது? ஆப்ஷன் ஏ குளிரான நேரம், ஆப்ஷன் பி சூடான நேரம், ஆப்ஷன் சி மழை நேரம், ஆப்ஷன் டி இடிமின்னல் நேரம். உங்களுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது வினா, 1 கோடி பரிசு வென்றால் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் ஏ உலகம் சுற்றச் செல்வேன், ஆப்ஷன் பி நல்ல விடயங்களுக்காக செலவு செய்வேன், ஆப்ஷன் சி நல்ல வீடு வளவு ஒன்று வாங்குவேன், ஆப்ஷன் டி குடும்பத்துக்காக பரிசளிப்பேன். பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது பொருத்தமான விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, உங்கள் வாழ்க்கையை படமெடுத்தால் அந்த படத்துக்கு என்ன பெயரிடுவீர்கள்? ஆப்ஷன் ஏ ஒருவரின் நல்ல புத்தகத்தை பாருங்கள், ஆப்ஷன் பி எல்லாம் நன்மைக்கே, ஆப்ஷன் சி அமைதியான ஒருவர், ஆப்ஷன் டி என்னை கேலி செய்கிறீர்களா? பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது பொருத்தமான விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாவது வினா, இதில் எந்த வேலை உங்களுக்கு அதிக எரிச்சல் ஊட்டக்கூடியது? ஆப்ஷன் ஏ எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது, ஆப்ஷன் பி புட்களை செதுக்குவது, ஆப்ஷன் சி ஆடைகளை அயன் செய்வது, ஆப்ஷன் டி வேலைகளை செய்வது. பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது பொருத்தமான விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாவது கேள்வி, இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது? ஆப்ஷன் ஏ தனியாக நடந்து செல்வது, ஆப்ஷன் பி சாப்பிட்டு கொண்டே படம் பார்த்து கொண்டிருப்பது, ஆப்ஷன் சி ஷாப்பிங் செல்வது, ஆப்ஷன் டி ஜிம்முக்கு செல்வது. உங்களுக்கு பொருத்தமான ஒரு விடையினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது பொருத்தமான விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எட்டாவது வினா, எதற்காக நீங்கள் அதிகம் பயப்படுவீர்கள்? ஆப்ஷன் ஏ தனிமையாக இருப்பதற்காக, ஆப்ஷன் பி இருட்டுக்கு, ஆப்ஷன் சி தோல்விகளுக்கு அதிகம் பயப்படுவீர்கள், ஆப்ஷன் டி பாம்பு போன்ற ஊர்வனவற்றுக்கு அதிகம் பயப்படக்கூடிய ஒருவராக இருப்பீர்கள். இதில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்பதாவது வினா, உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? ஆப்ஷன் ஏ நான் அருமையான மனிதன், ஆப்ஷன் பி என்னில் பொறாமைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், ஆப்ஷன் சி நான் கடுமையான ஒருவன், ஆப்ஷன் டி என்னோடு மற்றவர்கள் பேச பயப்படுவார்கள். இதில் பொருத்தமான ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது
உங்களது விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 10வது கேள்வி, உங்களில் மற்றவர்கள் எதை விரும்புகிறார்கள்? ஆப்ஷன் ஏ, என்னுடைய கலகலப்பு தன்மையை. ஆப்ஷன் பி, மற்றவர்களுக்காக உதவுகின்ற தன்மையை. ஆப்ஷன் சி, அறிவுரை வழங்கும் தன்மையை. ஆப்ஷன் டி, என்னுடைய சாந்தமான தன்மையை. இதில் பொருத்தமான ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற மதிப்பெண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்களது 10 கேள்விகளுக்கும் வந்த மதிப்பெண்களை மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்பெண் 100 தொடக்கம் 150க்குள் வந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்றால், நீங்கள் ஒரு கனிவான மனிதர். உங்கள் முகத்தில் புன்னகை இருந்து கொண்டே இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களோடு இருக்க ஆசைப்படுவார்கள். நீங்கள் நேர்மறை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய மதிப்பெண் 160 தொடக்கம் 210க்குள் வந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்றால், நீங்கள் மிகவும் ஸ்மார்ட்டான ஒருவராக இருப்பீர்கள். பரந்த அறிவுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். அதாவது, பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களிடம் மற்றவர்கள் விரும்பி வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய ஒருவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். கற்றுக்கொண்டேதான் இருப்பீர்கள். உணர்ச்சிகளை சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களோடு இருப்பதை அதிகமான மக்கள் விரும்புவார்கள். உங்களுடைய மதிப்பெண் 220 தொடக்கம் 260க்குள் வந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஒரு லட்சியத்தோடு பயணிப்பவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு கடின உழைப்பாளியாகவும் இருப்பீர்கள். அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயித்து அதனை நீங்கள் வென்றும் காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய மதிப்பெண் 270 தொடக்கம் 320க்குள் வந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்றால், நீங்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பீர்கள். அந்த உணர்வு உங்களுக்குள் இயல்பாகவே இருக்கும். உங்களோடு அந்த உணர்வின் காரணமாக பலர் உங்களோடு இருக்க ஆசைப்படுவார்கள், விரும்புவார்கள். பிரச்சனைகளை நீங்கள் வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் எந்த நேரமும் சிரித்த புன்னகை முகத்தோடு தான் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். மனதை எப்போதும் உற்சாகமாகவே வைத்திருப்பார்கள். எதையும் பொசிட்டிவாகவே யோசிப்பர், பார்ப்பர். மற்றவர்களின் குறைகளை அதிகம் பார்க்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். மற்றவர்களுடைய நிறைகளையே அதிகம் பேசி மற்றவர்களை உற்சாகப்படுத்துபவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மதிப்பெண் 330க்கு மேல் பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நீங்கள் சுதந்திரமான ஒருவராக இருப்பீர்கள். சுதந்திர மனப்போக்கு கொண்டவர்களாக இருப்பீர்கள். யாருக்கும் கட்டுப்பட விரும்ப மாட்டீர்கள். யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டீர்கள். சாகசங்களை அதிகம் விரும்புவீர்கள். எதையாவது வித்தியாசமாக செய்யத்தான் பார்ப்பீர்கள். இயற்கையை அதிகம் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.